தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் தீவிரமடையும் கொரோனா மரபணு பகுப்பாவை அதிகரிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல், ஊரடங்கு போடப்படுமா? ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோகளெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தீவிரமாக பரவி வருவதாகவும் மரபணு பகுப்பாய்வு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் ராஜேஷ் பூசன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தீவிரமாக பரவி வருவதாகவும் மரபணு பகுப்பாய்வு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூசன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ப. செந்தில்குமார் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டதாவது, நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உயிரிழப்புகளும் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெறுவோர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தாலும் நோய் பரவல் தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் 2 வாரத்தில் 356 இருந்த தினசரி பாதிப்பு 3 வாரத்தில் 510 உயர்ந்துள்ளது. பாதிப்பு விகிதம் 6% அதிகரிக்கின்றது. இது நாட்டின் மொத்த சராசரி பாதிப்பு விகிதத்தை விட 5.5% அதிகமாகும். அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், ராணிப்பேட்டை, கோவை, விருதுநகர், அரியலூர், சென்னை ஆகிய 11 மாவட்டங்களில் பாதிப்பு விகிதம் 10.5% முதல் 20.90% வரையில் உள்ளது. இதை தவிர கன்னியாகுமரி, ஈரோடு, ராமநாதபுரம், திருவள்ளூர், திருப்பூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம், தேனி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் 5 முதல் 10% வரை பாதிப்பு விகிதம் பதிவாகியுள்ளது. எனவே பரிசோதனை, நோயாளிகளை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், தடுப்பூசி செலுத்துதல், கொரோனா தடுப்பு விதிகளை உறுதிப்படுத்துதல் என 5 நிலையிலான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கொரோனா சுவாச பாதிப்பு மற்றும் இன்ஃப்ளூயன்சா தொற்றுகளை கண்காணிக்கும் பணிகளை விரிவுபடுத்தல் அவசியம். பரிசோதனைகளை மட்டுமல்லாது பாதிப்பு அதிகம் உள்ள இடங்களில் சேகரிக்கப்படும் சளி மாதிரிகளை மரபணு பகுப்பாய்வுக்கு அனுப்புவதையும் அதிகரித்தல் வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ கட்டமைப்பு, படுக்கை வசதிகள், மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. தகுதியானவர்களுக்கு முன்னெச்சரிக்கை தவணை கொரோனா தடுப்பூசி வழங்க வேண்டும். பொதுமக்களிடையே கொரோனா தடுப்பு விழிப்புணர்வுகளை விரிவாக மேற்கொள்வது இன்றியமையாதது. நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசும் மத்திய சுகாதாரத்துறையும் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என்று அந்த கடிதத்தில் ராஜேஷ் பூசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 7 மாநிலங்கள் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு தேவையான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், கேரளம், கர்நாடகம், ஹரியானா, தில்லி ஆகிய மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூசன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 20 வரையிலான ஒரு வாரத்தில் நாட்டில் 10,262 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 19 வரையிலான ஒரு வாரத்தில் கொரோனா பரிசோதனை பாதிப்பு விகிதம் 4.7% 5.5% அதிகரித்துள்ளது.